ஐயா கும்பறங்க ஐயா ஐயோ பொண்ணை விட்டுட்டு போயிட்டு ஒரு நாள் ஊர்ல இல்லைன்னா என்னென்ன மோளா நடந்து போகுதே நான் மக வீட்டுக்கு மெட்ராஸ் போயிட்டு காலையில தான் வந்தேன் வந்தா பழனி லங்கிச்சு செத்து போயிட்டான்னு வீட்டுல சொல்லுதா ஆமையா ராத்திரி பூரா நாங்க எல்லாரும் இங்கதான் இருந்தோம் பாடி கிடைக்கலையாம இது என்னைய புது கதையா இருக்கு ஆமா தலைவரே கார் இடிச்சதுனால தலையில நல்ல அடி அடிச்ச அடியில உயிர் போயிடுச்சு நான் நாடி பிடிச்சு பார்க்கும்போது அங்க மூச்சு இல்ல அங்க என்ன தவிர வேற ஒருத்தரும் இல்ல சரி ஊர்ல யாரையாவது கூப்பிடலான்னு எட்டி வண்டியை விட்டேன் வழியில மல்லிகாவை தேடி பழனியும் சொர்ணாவும் வந்துகிட்டு இருந்தாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி கூட்டிட்டு வந்து பார்த்தா மல்லிகா உடம்ப காங்கல அட கடவுளே இது என்னைய சோதனை ஏங்க முன்னால தோட்டத்து கால் போன கணேசனோட அப்பா பாம்பு கடிச்சு செத்து போனார்ல அப்ப கூட பாடி காங்கல தலைவலி தலைவலி பட்ட வழி போதுன்னு போயிட்ட போல கடைசியில ஒரு தடவை கூட முகத்தை காட்டாம போயிட்டேடி ஐயோ மல்லிகா மல்லிகா சரி சரி அழாத பழனி இப்படி ஒரு நிலைமை வந்து தைரியமா இருப்பாங்க மல்லிகா மக எங்கயா ஆளை காணா ராத்திரில இருந்தே அவளை காணலங்க ஏதோ பாட்டு பாட போன இடத்துல இருந்து வேற எங்கேயோ போயிட்டாலாம அந்த புள்ள அவங்க அப்பா கூட போனதா ஒரு பேச்சு சொன்னா அழுத வாக்குல உளறிட்டா அப்பாவா அது யாரு அப்பா யாருக்கு தெரியும் இருந்த வரைக்கும் மல்லிகாவை ஒரு ஆள் ஒரு பேச்சு சொல்ல முடியுமா கௌரவமா வாழ்ந்துட்டு போயிட்டா வீதி முடிஞ்சு போச்சு போய் சேர்ந்துட்டா அவ உடம்பு கிடைச்சிருந்தாலும் செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கலாம் என்ன வரம் வாங்கிட்டு வந்தாலோ நல்ல சாவு கூட அமையல செத்துதான் போனாளா என்ன பாடி இல்லாம என்னத்த சொல்ல எங்க பாடியை பார்த்தது யாரு நம்ம வைத்தியர் நாடியை வேற பிடிச்சு பார்த்திருக்காரு அவரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் அவர் சொன்னா ஊர்ல யாரும் நம்பாம இருப்பாங்களா அதுவும் சரிதான்